ஹலோ கைஸ், வெல்கம் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து மாவு இருக்காது, நம்ம கடையில் வந்து மாவு வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வராமல் வீட்டில் வந்து நம்ம எப்பயுமே ரவை கண்டிப்பாக வச்சுருப்போம். வரும்போதே ஒரு பேக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்தாலே போதும், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பண்ண முடியும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க, இதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அவல் சேர்த்துக்கோங்க. அவலும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து தோசை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுன்றதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்க்கறது. இது நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வந்து பவுலில் மாற்றிக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதில் வந்து ஃபுல் கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருவோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து தோசை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதை எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு முறை வந்து எல்லாத்தையுமே வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சோடா மாவு சேர்த்துக்கோங்க, அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற வச்சுருக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் வந்து கெட்டியாகிடுச்சுன்னா தேவையான அளவுக்கு, அதாவது நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஊற்றின 1 கப் அளவு எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் கூடுதலாக தண்ணி சேர்க்கலை. இப்போ வந்து தவா நல்லா சூடானதும் 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தோசை ஊற்றிக்கலாம். இது மேலே வந்து 1/2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக குக் ஆனதும் மறுபக்கம் திருப்பிக்கோங்க. அந்த பக்கமும் ஒரு 30 செகண்ட்க்கு குக் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்றதுக்காக தான் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கறது. இது கூட இன்றைக்கி நான் வந்து ஆனியன் சட்னியோடு வச்சு பரிமாறி காமிச்சிருக்கேன். ஆனியன் சட்னி ரெசிபி வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும். இன்றைக்கி நான் செய்த இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.